மொத்தம் 7 இடங்கள் இங்க பார்க்கலாம். பொங்கியம்மன் சன்னதியும் பொங்கிப்பாறையும் திருப்புகழ் வள்ளிமலை சுவாமிகள் உருவச்சிலை அமைந்த நடுமண்டபம், சீலசி திருப்புகழ் சுவாமிகள் சமாதி அமைந்த குகை, கணேசகிரிபுரம் இரட்டை விநாயகரும், குமரி தீர்த்தம் எனும் சூரியன் காணா சுனை, சரவண பொய்கை, உச்சையில் அமைந்திருக்கும் திருமால் ஈஸ்வரர், திருமால் கிரீஸ்வரர், வள்ளியம்மன், மஞ்சள் அரைத்து குளித்த இடம். சரவண பொய்கை உண்மையாலுமே இங்கே தான் இருக்குதா? முதலில் நம்ம பார்க்க போவது பொங்கியம்மன். ஒரு நாள் சச்சிதானந்த சுவாமிகள் மலை மீது நடந்து கொண்டிருந்த போது அவர் வள்ளியை ஒரு சிறு பெண் உருவில் காண நேர்ந்தது. வள்ளியை பார்த்து நீ யார் என்று கேட்கிறார். அதற்கு வள்ளியோ, நான் யார் என்று தெரிவது முக்கியமல்ல, ஆனால் என் பாடலை கேட்டால் உன் மனதில் மகிழ்ச்சி ஏற்படவில்லையா என்று கேட்கிறாள். அன்று முதல் வள்ளிமலை சுவாமிகள் ராக தாளங்களுடன் பாடத் துவங்கியுள்ளார். அங்கேயே ஒரு பாறையில் அவளை ஸ்தாபனம் செய்கிறார். இந்த கோவிலுக்கு இருபுறம் இருக்கும் கற்கள் லட்சுமி சரஸ்வதி என்று சொல்கிறார்கள். இந்த பொங்கிப்பாறையை சச்சிதானந்த சுவாமிகளால் பூஜிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. குறிப்புகள்: ஆசிரமத்தை சுற்றியுள்ள பாறைகளில் தங்கள் பெயரை எழுதவோ செதுக்கவோ கூடாது. அடுத்ததாக சரவண பொய்கையை பார்க்கலாம், வாங்க. ஒரு காலத்தில் இவ்விடத்தில் முருகன் வேங்கை மரமாக உருமாறியதாக கூறப்படுகிறது. அந்த மரம் பட்டுப்போனதால் சச்சிதானந்த சுவாமிகள் அந்த மரத்தை எடுத்துவிட்டு இந்த சரவண பொய்கையை உருவாக்கியிருக்கிறார். சுவாமிகள் பட்டு போயிருந்த மரத்தை குடைந்து எடுத்து சுனையாக மாற்றி குடிநீர் வசதி செய்தல, இதை சரவண பொய்கை என்று கூறுவர். இதில் பார்த்தீங்கன்னா படி இப்படி தான் இருக்கும். பார்த்து போகணும். ஏதாச்சும் எலக்ட்ரானிக் ஐட்டம் வச்சுருந்தீங்கன்னா பார்த்து லைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்ததாக வள்ளி மஞ்சள் அரைத்து குளித்த இடத்தை பார்க்கலாம், வாங்க. வந்துட்டோம். இங்குதான் வள்ளி திருமாலிடம்
சாத்விக குணம் கொண்ட கணவரை வேண்டி மஞ்சள் அரைத்து குளித்ததாக கூறப்படுகின்றது. மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான பலன் கண்டிப்பாக இருக்குது. மைண்டுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குறது இந்த இடம். அடுத்ததாக இந்த மலைக்கு கீழ் இருக்கும் கணேசகிரியும் இரட்டை விநாயகரையும் பார்க்கலாம். வாங்க. சுவாமிகள் குகையை குடைந்த போது மூணு எலும்பு கூடுகள் கிடைத்ததை சேகரித்து அவைகளை தனித்தனியாக மறு சமாதி செய்து அவைகளின் மேல் அரசு வேம்பு வில்வ மரங்களை நட்டு பூசித்ததை பின்புறம் இருக்கும் மேடையில் காணலாம். இவைகளை வலம் வந்து வணங்கினால் நல்லது நடக்கும். சுவாமிகளால் 25 ஆண்டுகள் பூஜிக்கப்பட்ட சுந்தரவல்லி என்ற பசுவின் சமாதியின் மேல் பசுவின் சிலை காணலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு அந்த பசுவோட சமாதி தான். குரமகளை அக்கண மனம் முடித்த கணேசர் யானை வடிவில் காணலாம். அதன் முன் இரட்டை விநாயகரையும் காணலாம். இங்கு பக்தர்கள் தங்களுக்கு வேண்டியதை வேண்டி சுவா தேங்காய் உடத்தில் காரிய சித்தியாகும். யானை படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாறையை பார்த்தீங்கன்னா இதை தான் அவங்க சொல்கிறாங்க, யானை பாறை. தெரியுதுங்களா? இது வந்து நேர் வந்து பாறையை மாறினதா யானையா இருந்து பாறையா அந்த வடிவம் சொல்றாங்க. இந்த வடிவம் பார்த்தீங்கன்னா யானையோட பின்புறம் பார்க்குறீங்க, முன்முகம் படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி. அதை ஒட்டி தான் அந்த இரட்டை விநாயகர் பார்க்கலாம். இந்த இடத்துல மிகவும் விசேஷமாக பார்க்கக்கூடிய சூரியன் காணா சுனை என்று கூறப்படுகின்ற குமரி தீர்த்தத்தை பார்க்கலாம். வாங்க. புராதான கதை என்ன பார்க்கலாம். முருகன் கிழவன் வேடத்தில் அவதரித்து வள்ளியிடம் தேனும் திணையும் வாங்கி உண்கிறார். அப்பொழுது ஏற்படும் விக்கலை போக்க வள்ளி குமரியாக இங்கே நீரை எடுத்து முருகனிடம் கொடுக்கிறாள். ஆகையால் இந்த சுனைக்கு குமரி தீர்த்தம் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகின்றது. நம்ம மக்களிடம் பிடிக்காத ஒன்று என்னென்னா, எவ்வளோதான் புனிதமான இடம் என்றாலும் அதை கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அதற்கு இந்த இடமே சான்று. தயவுசெய்து குடிக்கும் தண்ணீருக்குள் இந்த மாதிரி வேலைகள் செய்யாதீர்கள் எனது பணிவான வேண்டுகோள். இந்த தண்ணியை குடித்து பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டு. ஒரு விதமான விபூதி கலந்த வாசனையுடன் இந்த தண்ணீர் சுவைக்கின்றது. என்னால் முடிஞ்சவரை நிறைய தண்ணி குடித்தேன், ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த தண்ணி குடித்ததுக்கப்புறம் என் உடம்புக்கு அவ்வளோ எனர்ஜி கிடைச்சிது. அடுத்ததாக சச்சிதானந்த சுவாமிகள் தியானம் பண்ண இடமும்
அவரின் மகா சமாதியம் பார்க்கலாம் வாங்க. இதுதான் சுவாமிகள் தியானத்திற்காக பயன்படுத்திய குகை. இப்போ மூடி இருக்கு, உங்களுக்கு தட்டி காட்டுறேன், உங்களுக்கு சத்தம் கேட்கும் பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருப்புகழ் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளின் மகா சமாதி. உள்ளே வரும்போதே அவ்வளோ வைப்ரேஷன் உடம்புக்குள்ள. உள்ளேருந்து வெளியே வரும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. மொபைல் பேட்டரி காலியாக போகுது, அதனால் மலையை விட்டு இறங்குற வீடியோனால் எடுக்க முடியல. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வள்ளி கன்னி பருவத்தில் தினைப்புணம் காக்கும் பணி செய்ததாக கூறப்படும் மண்டபங்கள் இதுதான். இங்கே மொத்தம் 3 மண்டபங்கள் பார்க்க முடியுது. குடவரை கோவிலேருந்து வரும்போது இடதுபுறமாக ஆசிரமம் போனோம், நேராக வந்தால் இந்த மண்டபத்துக்கு வரலாம் சொன்னேன். அந்த இடம் இந்த மண்டபம்தான். மலையை விட்டு இறங்கும் போது இந்த மண்டபத்தை பார்த்துட்டு அடுத்ததாக கீழே இருக்க ஜைன குகைகளை பார்த்துட்டு இந்த பயணத்தை முடிச்சிடலாம். தூண்களில் உள்ள உருவங்கள் கால ஓட்டத்தில் கரைந்து போயுள்ளது நம்ம பார்க்க முடியுது.
மலை கி அடிவாரத்தில் இருக்கும் ஜெயினர் வாழ்ந்த சமணர் கோயிலை பார்க்கலாம் வாங்க. புராதான காலத்தில் இம்மலைப்பகுதியில் ஜைனம் தழைத்திருந்ததாக தெரிய வருகின்றது. இங்குள்ள குகைகளில் ஜைன பிக்குகள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள், அவற்றின் சுவர்களில் தமிழ், கிரந்தம், கன்னடம் ஆகிய மொழிகளில் அமைந்த கல்வெட்டுகள் காணப்படுகின்றது. கிபி 8 நூற்றாண்டில் கங்கராஜமல்லன் என்பவரால் இக்குகை குடைய பெற்றிருக்கலாம் என்று இங்கே இருக்கும் கல்வெட்டின் மூலமாக அறியப்படுகின்றது. இங்கே பத்மாவதி அம்மாவின் சிலையிலும் பார்க்க முடிகின்றது. பாறையின் மேல் வண்ண ஓவியங்களின் எச்சம் தெரிகிறது. அவ்வளோதாங்க, இந்த வள்ளிமலையின் முக்கியமான இடங்களை உங்களுக்கு காணொளி மூலமாக கொடுத்திருப்பேன் என்று நம்புகிறேன். ஏதாவது பிழை இருந்தால் என்னை மன்னிக்கவும். இன்னும் இந்த மாதிரியான நிறைய காணொளி தொகுப்புகள் வர இருக்கு. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.